வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம லட்டூஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஸ்பைசியான சண்டே ஸ்பெஷல் ரெசிபியாக ஆட்டுக்கல் பாயா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக குணமாயிருங்க. இது ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யலாம்னு இப்ப பாக்கலாங்களா. இதுக்கு நான் ஒரு செட் ஆட்டுக்கால் எடுத்து வச்சிருக்கேங்க. இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை இப்ப குக்கர்ல சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு 5-7 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா வேகணுங்க, அப்பதான் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிக்குங்க. இப்ப நம்ம ஒரு 7 விசில் வச்சு எடுத்துடலாங்க. அடுத்ததா இதுக்கு ஒரு கிரேவி ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு நான் 1 கப் தேங்காவை ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 10-12 சின்ன வெங்காயம் அதுவும் இதுல சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடணுங்க. நம்ம இதை இப்ப நல்லா அரைச்சாச்சுங்க. அடுத்ததா நம்ம இப்ப குக்கர்ல விசில் வந்தாச்சுங்க, ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா வெந்துருச்சான்னு பாத்துக்கலாங்க. இப்ப பாருங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு, அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா வெளியே பாருங்க, அந்த எண்ணெய் நல்லா மிதக்குது. அடுப்புல ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க. இதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. அதுல 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 6-7 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 சின்னதா ஒரு கடல் பாசி, 2 ஏலக்காய், வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கூடவே 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயம், இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே 2 தக்காளி பழத்தை பொடி பொடியா கட் பண்ணி போட்டிருக்கங்க, அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கியாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல இப்ப வேக வச்ச அந்த ஆட்டுக்காலை இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அந்த மசால் கூட நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா இதுல நம்ம இப்ப அரைச்சு வச்ச அந்த தேங்காய் விழுத இதுல சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட் நல்லா ஃபைனா அரைக்கணுங்க, அப்பதான் டேஸ்டா இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுல இப்ப நம்ம வேக வச்ச அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கலாங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி இதுக்கு சேர்த்து நம்ம அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து 1-10 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப எண்ணெய் எல்லாம் மேல தெளிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தழைய தூவி சர்வ் பண்ணிடலாங்க. சுவையான ஆட்டுக்கல் பாயா ரெடி ஆயிடுச்சு. இது இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்குங்க. இந்த டேஸ்டான ஆட்டுக்கல் பாயா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அதோட நம்ம ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.